हर हर शंकर जय जय शंकर महापरियवाचरणम। साधारण कुटते सर्दवन वयद पन्न अल्द पदमूंवो पड़तीकोलिक अधिकम कंडिराद तले तडिमनान अरेट्रायर कसंगिपोन मेल्चट्टे अरेट्रायरुं मेल्चट्टेयुं एन्न निरमेंपदे पार्त मात्रत्तिल यवरुं सुल्लिविड मुडियादु। अळिक्केरी पोयिरुंदालुं अंद आडेहल अव्वपोदु तुवैत्तुत्तान अणियपड़ुगिंद्रन एन्पदे अदै पार्त यवरालुं पुरिंदु कोल्ल मुडियुं। நெற்றியில் ஒரு வளைந்த கீற்றாக முறையே இல்லாமல் ஏனோ தானோவென்று விபூதி பூசப்பட்டிருந்தது. ஒருவேளை மடத்திற்கு கிளம்பி வருகிறான் என்பதற்காக அவசரத்தில் அவனது அம்மா இட்டுவிட்டிருக்காள் போலிருக்கு. தேர்வு காலங்களில் கிராமத்தில் இருப்பவர்கள் தெருமுனையில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றி வைத்து பேனாவை பிள்ளையார் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு பரீட்சை எழுத போவார்கள். இது ஒரு விதமான நம்பிக்கை. அதாவது இறைவன் அருளோடு தேர்வு எழுத போகின்றோம் என்கின்ற ஒரு தைரியம் மாணவர்களுக்கு வரும். இந்த சிறுவன் காஞ்சிபுரத்தில் வசிப்பதாலும் மகாபெரிவாளின் சன்னதியை பற்றி யாரோ சொல்ல அவன் தகுதிக்கு ஏதோ கேள்விப்பட்டிருக்கின்றான். இன்று தேர்வு எழுத போகும் முன் ஸ்ரீமடத்திற்கே வந்துவிட்டான் போலிருக்கு. விடியற் காலை நேரம் விஸ்வரூப தரிசனம் காண வந்திருந்த பக்தர்கள் பலரும் இன்னமும் நகராமல் அங்கேயே நின்று கொண்டபடி பெரிவாளை தரிசித்து திளைத்திருந்தார்கள். இதை தவிர காலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் வேறு ஸ்ரீமடத்தில் குவிந்த வண்ணம் இருந்தார்கள். நாம பஜனைகளும் சங்கர கோஷங்களுமாக ஸ்ரீமடமே பக்தி மனம் கமழ்ந்தது. அருள் நிரம்பி காணப்பட்டது. இவ்வளவு கூட்டம் பெரிவா தரிசனத்திற்காக காத்து நின்றாலும் சிறுவனாகப்பட்டவன் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் எந்த ஒரு பக்தரையும் பற்றி கவலைப்படாமல் ராஜபாட்டை போல் விறுவிறு என்று நடந்து மகாபெரிவாளின் சன்னதியை நெருங்கினான். முகத்தில் உற்சாகமும் கொந்தளிப்பும் பெரிவாளை பார்த்தபடியே நின்றான். அவனை எவரும் தடுக்கவில்லை, எதுவும் கேள்வி கேட்கவில்லை. காரணம், அந்த சிறுவனின் ஆர்வத்தையும் பரபரப்பையும் பார்த்தபின் இயல்பான அந்த பக்திக்கு தடை போட எவரும் விரும்பவில்லை. தன் கையில் தொடுத்த ஒரு மாலையை வைத்திருந்தான். அந்த மாலையை பார்த்த பல பக்தர்களும் வெவ்வேறு விதமாக உணர்ச்சிகளை தங்களுக்குள் வெளிப்படுத்தி கொண்டு விமர்சித்து பேசினார்கள். சிலர் வியர்ந்தார்கள். சிலர் வெளியே எதுவும் பேச முடியாமல் தங்களுக்குள் கேலியாக சிரித்து கொண்டார்கள். பலரது விமர்சனத்துக்கு கேலி சிரிப்பிற்கும் உள்ளான அந்த மாலையில் அப்படி என்ன விசேஷம்? அது துளசி மாலை. அதுவும் துளசியை அடர்த்தியாக கொத்து கொத்தாக வைத்து கட்டப்பட்ட மாலை அல்ல. தனித்தனி துளசி இலைகளை கோணல் மாணலாக ஒரு முறையே இல்லாமல் கோர்த்து தொடுக்கப்பட்டிருந்த மாலை. ஒருவேளை அடுத்தடுத்து துளசி இலைகள் நெருக்கமாக வைத்து தொடுத்திருந்தால் அதில் இடைவெளி என்பதே தெரியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த சிறுவன் தொடுத்து கொண்டு வந்திருந்த துளசி மாலையில் இடைவெளி அதிகம் தெரிந்தது. அதனால் பார்த்தவுடன் மாலை என்று சொல்வதற்கு எவருக்கும் வாய் வரவில்லை. தவிர இன்னொரு விஷயமும் வெளிப்பட்டது. அதாவது, இறை வழிபாட்டிற்கு கொண்டு செல்கின்ற துளசியை பெரும்பாலும் வாழை நாரிலும் சுத்தமான நூலிலும் தான் தொடுப்பார்கள். ஆனால் இந்த சிறுவன் ஒரு சணலிலிருந்து மாலையை கட்டி எடுத்து வந்திருந்தான். வீட்டில் ஏதோ ஒரு பொருளை கட்டி வைத்திருந்த மூட்டையிலிருந்து சணலை மட்டும் பிரித்து எடுத்தது போல தோற்றமளித்தது. இது போன்ற காரணங்களால் சிறுவன் எடுத்து வந்த துளசி மாலையை பார்த்து சிலர் சிரித்தார்கள். ஆனால் பக்குவப்பட்டவர்கள் சிலர், இந்த வயதில் இந்த அளவிற்கு பக்தி பெரிவாளிடம் பெரிய விஷயம் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வெறுங்கையோடு வரக்கூடாது என்கின்ற நாசுக்கு தெரிந்திருக்கிறதே என்று நெகிழ்ந்தார்கள் பலர். ஒரு கட்டத்தில் பெரிவாளின் திருப்பார்வை அவன் மேல் விழுந்தது. ஒரு புன்னகையை உதட்டோரம் தவழ விட்டார். அருகில் வா என்பது போல அவனுக்கு ஜாடை காட்டினார். விறுவிறுவென்று நடந்து முன்னுக்கு வந்தான். சிறுவன் மிகவும் சந்தோஷமடைந்தான். தனக்கு உரிய அங்கீகாரம் இந்த சன்னிதானத்தில் கிடைத்துவிட்டது என்பதாக மகிழ்ந்தான். கையில் துளசி மாலையோடு பெரிவாளை இன்னும் நெருங்கி
அவரின் திருவடி அருகே அதை சமர்ப்பித்தான். பெரியவா கைங்கரிய பணிக்காக அங்கே இருந்த சீடர் ஒருவர் அந்த துளசி மாலையை அங்கிருந்து எடுத்து வேறு இடத்தில் சேர்ப்பதற்காக குனிந்தார். சற்றே நிமிர்ந்து அந்த சீடரை தள்ளி நிற்கச் சொன்னார் மகாபெரியவா. அந்த துளசி மாலையை எடுக்க வேண்டாம் என்பது போல செய்கை செய்தார். அந்த துளசி மாலையை அகற்றுவதற்கு பெரியவா அனுமதி அளிக்கவில்லை. அதை புரிந்து கொண்ட சீடர் சற்றே பின்னோக்கி சென்று நின்று கொண்டான். சிறுவனின் முகத்தில் ஏராளமான சந்தோஷம். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கா என்று சிறுவனை பார்த்த மகாபெரியவா கேட்டார். இவ்வளவு பேர் கூடியிருக்கும் இடத்தில் தன்னை பார்த்து பெரியவா ஒரு கேள்வி கேட்கின்றார் என்பது அந்த சிறுவனின் முகத்தில் ஏக சந்தோஷத்தை கொடுத்தது. தவிர தனக்கு தேர்வு இருப்பதை பெரியவா எப்படி கண்டுபிடித்தார் என்கின்ற ஆச்சரியமும் அவன் முகத்தில் தெரிந்தது. ஆமாம் சுவாமி, இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் என்று கூடுதலாக தகவலையும் சொன்னான். துளசி மாலையை எனக்காகத்தான் கொண்டு வந்தியோ என்று அவனை பார்த்து கேட்ட மகாபெரியவா அந்த மாலையை கையில் எடுத்தார். இப்படியும் அப்படியும் அதை ஆராய்ந்தார். தன் காணிக்கையாக எடுத்து வந்திருந்த மாலையை பெரியவா தன் கையால் எடுத்துவிட்டார் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அச்சிறுவனுக்கு பெரும் பெருமை. எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது, அதிலிருந்து நானே பறித்து கட்டினேன். அந்த மகாபெரிவாளே அவனை பார்த்து சிரித்தார். கூடியிருந்த திரளான பக்தர்களும் அடுத்து பெரியவா என்ன செய்ய போகின்றார் என்பதை கவனிப்பதில் ஆர்வமானார்கள். ஒரு க்ஷண நேரத்தில் இந்த சிறுவன் பெரியவாளின் கவனத்தை இப்படி கவர்ந்து விடுவான் என்று அங்கிருந்த எவரும் எதிர்பார்க்கவில்லை. சிறுவன் மேல் பெரியவா செலுத்தும் கரிசனத்தை கண்டு சீடர்களும் மடத்து சிப்பந்திகளும் கூட அதிசயப்பட்டு போனார்கள். அந்த துளசி மாலையை தன் கையில் எடுத்து கொண்டார். வலக்கரத்தில் அந்த மாலையை எடுத்து தன் தலைக்கு மேல் வைத்தார். என்ன புண்ணியம் செய்ததோ அந்த துளசி மாலை பெரியவாளின் தலையில் அமர்ந்து கொண்டது. துளசி மாலை பெரியவா சிரசில் அப்படியே நின்றது. பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று எத்தனை எத்தனையோ மலர் மாலைகள் அவருக்கு முன்னால் சற்றும் மனம் குறையாமல் மலை போல் குவிந்திருந்தன. ரோஜா, மல்லிகை, சம்பங்கி என விதவிதமான மலர்களை கொண்டு மிகவும் நேர்த்தியாக தொடுக்கப்பட்டிருந்த மாலைகள் அவை. அத்தனையையும் விட்டுவிட்டு ஒரு ஒழுங்கு முறையே இல்லாத, ஒரு மாலைக்கு உரிய எந்தவிதமான இலக்கணத்திலும் சேராத சாதாரண சிறுவன் கொண்டு வந்த துளசி மாலை ஏனோ பெரியவாளுக்கு பிடித்துவிட்டது. இதுதான் பக்தி என்பதை அங்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணர்த்தும் விதத்தில், இந்த மாலையை அணிந்திருக்கின்ற நான் எப்படி இருக்கிறேன் என்பதாக அனைவரையும் மகாபெரியவா பார்த்தார். எத்தனையோ மலர் மாலைகள் இருந்தும் அன்பின் மிகுதியால் ஆர்வத்தின் வெளிப்பாடாக தொடுத்து கொண்டு வரப்பட்ட இந்த துளசி மாலை என் உள்ளத்தை கவர்ந்து விட்டது என்பதை பகட்டான பக்தர்களுக்கு உணர்த்துகின்றார் போலிருக்கு. பக்தி என்றால் என்ன என்பதை பற்றி பெரிதும் படிக்காத, கேட்காத இந்த சிறுவன் தன் செய்கையை அங்கீகரித்து அனைவரையும் பெரியவாளின் அருட்செயலின் மூலம் உணர செய்துவிட்டார். செல்வ செழிப்பில் திளைக்கும் எத்தனையோ பக்தர்கள் குவிந்திருக்கும் இந்த சன்னிதானத்தில் தான் அன்புடன் எடுத்து வந்திருக்கும் ஒரு துளசி மாலைக்கு இவ்வளவு மரியாதையா என்று சிறுவன் திகைத்து போனான். அவன் விழிகளின் லேசாக ஈரம் ததும்பியது. உடனே தரையில் விழுந்து பெரியவாளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தான். சுமார் 10 நிமிடங்கள் கழிந்து அந்த துளசி மாலையை மகாபெரிவா தன் தலையிலிருந்து எடுத்து கீழே வைத்தார். புன்னகை அரும்ப அந்த சிறுவனை ஆசீர்வதித்தார். கல்கண்டும் குங்குமமும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார். தன் தலையில் வைத்திருந்த மாலையை அருட்பிரசாதமாக அவனிடமே கொடுத்து அனுப்பி வைத்தார். அதன் அருமை தெரிந்தோ தெரியாமலோ பயபக்தியுடன் வாங்கி கொண்டான். இந்த ஒரு மாலையை பார்த்து பரிகசித்து தங்களுக்குள் விமர்சித்து கொண்டார்களோ அந்த பக்தர்கள் இப்பொழுது நெகிழ்ந்து போனார்கள். அவர்களின் பரிகசிப்புக்கு உள்ளான மாலை இப்பொழுது புனிதம் பெற்றுவிட்டது. மாலையை பெற்றுக்கொண்டு வெளியேறும் அந்த சிறுவனிடமிருந்து, குழந்தை, இதிலிருந்து 2 துளசி தலங்களை எனக்கு தரியா என்று பலரும் கேட்டார்கள். அது பெரியவாளின் பிரசாதமானது.
கெஞ்சும் குரலில் அனைவரும் வேண்டி கேட்டார்கள். அந்த சிறுவனிடம் துளசி இலைகளை கொடுத்துவிட்டு எனக்கு எக்ஸாமுக்கு மணியா எடுத்து என்று ஓட்டம் பிடித்து விட்டான். இந்த துளசி மாலை கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளானதோ அதே துளசி மாலை பெரியவாளிடம் சென்று வந்த பிறகு புனிதமாகப்பட்டது, மரியாதையும் கூடியது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். பெரியவாளை சரணடைவோம்.